மற்றும் இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யார் என்ற கேள்வி தேசிய அளவில் பெரும் விவாதப் பொருளா மாறியிருக்கு ராகுல் காந்தி என்ன பிரதமர் வேட்பாளரா அவரோட விவாதம் செய்ய பிரதமர் ஏன் வரணும்னு ஸ்மிருதி ராணி கேள்வி எழுப்பியிருக்காங்க அதே போல பாஜக கூட்டணியோட பிரதமரா மோடி இருக்க மாட்டார் அமித்ஷாவே இருப்பார்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பேச இரண்டு கூட்டணியிலயுமே யார் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற பேச்சு விவாத பொருளா மாறியிருக்கு என்டி ஏ கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக இருப்பது யார் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம் பிரதமர் மோடி மற்றும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியும் ஒரே மேடையில விவாதம் செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இரண்டு பேர் மற்றும் இந்து ஆங்கில நாளேட்டின் என்றாம் கடிதம் மூலமா அழைச்சிருந்தாங்க இந்த அழைப்பை ஏற்ற ராகுல் காந்தி மோடியோட விவாதிக்க தயார்னும் சொல்லியிருந்தார் இதுக்கு பதிலளிக்கிற விதமா பேசியிருக்கிற மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணி காங்கிரஸோட கோட்டைன்னு சொல்லப்படுற அமைதி தொகுதியில என்ன போன்ற சாதாரண பாஜக தொண்டரை எதிர்த்து போட்டியிட தைரியம் இல்லாதவர் இதுபோல பெருமை பேசுறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் பிரதமர் மோடியோட உட்கார்ந்து விவாதம் செய்ய ராகுல் காந்தி என்ன இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளரானு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸ்மிருதி ராணியோட இந்த கேள்வி இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற விவாதத்துக்கு இப்போ அழைச்சு சென்றிருக்கு அறிவிக்காம இந்த நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா கூட்டணி சந்திச்சு வராங்க பாஜகவோட பிரதமர் வேட்பாளர் யாருன்றத பத்தி இருந்து ஜாமீன்ல வெளியே வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தேகம் எழுப்பியிருந்தாரு மேல் இருக்கிறவங்களுக்கு பதவி இல்லைன்ற விரைவில் எழுபத்தைந்து வயது அடைய இருக்கிற மோடி பிரதமர் வேட்பாளர் கிடையாது அமித்ஷா தான் பிரதமர் வேட்பாளர் அவருக்காக தான் நரேந்திர மோடியே பிரச்சாரம் செஞ்சுட்டு வராருன்னு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைச்சாரு இதுக்கு பதிலளிச்ச அமித்ஷா மூன்றாவது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தா நரேந்திர மோடி தான் மறுபடியும் பிரதமர் ஐந்து ஆண்டு காலமும் அவரே பிரதமரா தொடர்வார் என்னும் எழுபத்தைந்து வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பதவி இல்லைன்ற விதி பாஜகவுல இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாரு பாஜக கூட்டணியோட பிரதமர் வேட்பாளரா நரேந்திர மோடியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சு பாஜக தேர்தலை சந்திச்சிட்டு வராங்க தேர்தல குழப்பரத்துக்காகவே அரவன் கெஜ்ரிவால் பாஜாக்காவோட பிரதமர் வேட்பாளர் பத்தி சந்தேகம் எழுப்பினாருன்னு பாஜக தரப்பும் முதல்ல ஆட்சி மாற்றம் அதுக்கப்புறம்தான் பிரதமர்னும் இந்தியா கூட்டணியும் தேர்தலை சந்திக்கிறாங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க